Hi friends, welcome to Reva's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப படிவத்தை எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ ஃபார்ம் நம்ம வாங்கியாச்சு. ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எங்கே வாங்கணும், எப்படி, யார் யாருக்கெல்லாம் தகுதியானவர்கள் எப்படிங்கிறதையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மை வாங்கியாச்சு. ஃபார்ம் வாங்கும்போதே உங்களோட ரேஷன் கார்டை கொடுத்து இதில் நம்பர் எழுதி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா யாருக்கிட்ட கொடுத்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரியாது. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்கவுங்க ஃபார்மை அவங்கவுங்களே ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து நீட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் இப்போ சொல்லிடுறேன். நிறைய பேர் எங்கிட்ட இந்த ஃபார்ம் கொண்டு வரும்போது தவறாக தான் ஃபில் பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க. ஏன்னா நான் அதை வந்து இதை வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நான் மொபைலில் இதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுவேன். இப்போ இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபார்ம் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஃபார்ம் மட்டும்தாங்க கொடுப்பாங்க. எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கக்கூடாது, அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. இப்போ ஏற்கனவே இதில் ரேஷன் அட்டையில் நம்பர் எழுதியிருப்பாங்க, இந்த ரேஷன் கார்டு நம்பர் அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்கவுங்க ஃபார்மை அவங்கவுங்க தான் எழுதணும். இது வந்து மகளிருக்கான திட்டம் அப்படிங்கிறதுனால குடும்பத் தலைவி யார் இருக்காங்களோ அவங்களோட நேமை இதில் எழுதிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இதில் ஏற்கனவே இந்த ஃபார்ம் கூட என்னென்ன கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள், ஆதார் அட்டை, உங்களோட ஆதார் அட்டை, யார் குடும்பத் தலைவியோ அவர்களோட ஆதார் அட்டை, அதுக்கப்புறமா குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறமா மின் கட்டண ரசீது. இது நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வருதுங்க. அவங்கவுங்க வீட்டில் மின் கட்டண ரசீது, கரண்ட் பில் கட்டியிருப்பீங்க இல்லையா, அதனுடைய ரசீது. சில பேர் ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, நாங்கள் வந்து 4 மாதமாக கரண்ட் பில்லை கட்டலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரண்ட் பில் கட்டலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்குன்னு கரண்ட் பெட்டியில் ஒரு அட்டை செருகியிருப்பாங்க இல்லையா, அதில் உங்களோட கரண்ட் பில் நம்பர் எழுதியிருப்பாங்க. அந்த நம்பர் கட்டாயம் நீங்கள் எழுதியிருக்கணும். ரசீது இல்லைனாலும் அந்த நம்பர் வந்து நீங்கள் இதில் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் வாடகை வீட்டில் மின் கட்டண ரசீதுன்னா அட்டை, நம்ம கரண்ட் பில்ல அட்டை செருகியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த அட்டையில் ஒரு நம்பர் எழுதியிருக்கும், SC 0 55 74 அப்படிங்கிற நம்பர் எழுதியிருக்கும். ரசீதுனா நிறைய பேர் நம்ம கரண்ட் பில் கட்டிட்டு ரசீது கொடுத்துருப்பாங்களா அதை நினச்சிப்பாங்க, அது கிடையாதுங்க. அட்டை அந்த கரண்ட் மின் அட்டையில் அட்டை செருகியிருப்பாங்கள அந்த அதில் இருக்கக்கூடிய நம்பர் தாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்களோட குடும்ப தலைவியோட பேங்க் பாஸ் புத்தகம், அதில் நம்பர் எழுதுறதுக்காகத்தான் அந்த பேங்க் பாஸ் புத்தகம். இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர், நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க, அதுவும் ஆதார் அட்டையில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரும் 2 1 இருக்கணும். இது ரொம்ப முக்கியங்க. ரெண்டாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை இருக்கவே கூடாது, அவங்கவுங்களுக்குன்னு தனியான அக்கௌண்ட் இருக்கணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணுறதே வேஸ்ட்டு. இது ரொம்ப கவனங்க. இவ்வளோதாங்க கொண்டுட்டு போகிறது. எல்லாத்தையுமே ஒரிஜினலாக கொண்டுட்டு போகணுமானா கட்டாயம் ஒரிஜினல் கொண்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மில் தவறாக எழுதியிருந்தாங்க கூட நாங்கள் அந்த ஒரிஜினலை பார்த்து சரி பண்ணி கொடுத்துருவோம். ஜெராக்ஸும் அது கூட அட்டாச் பண்ணாலும் ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க ஒவ்வொன்றா நான் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஆதார் எண் கேட்டிருக்கு. ஆதார் எண் யாரோட ஆதார் எண் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியினுடைய ஆதார் எண். ஒருத்தவங்க கேட்கலாம், குடும்ப தலைவிங்கிற இடத்துல என்னோடய பேர் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கார் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. தப்பே இல்லைங்க, வீட்டுக்கார பேர் இருந்தாலும் நீங்கள் தான் குடும்ப தலைவி, உங்களோட ஆதார் எண் எழுதிக்கோங்க. தவறு இல்லாமல் கவனமாக பார்த்து எழுதிக்கலாம். அடுத்து பெயர், யாரோட பெயர்னா குடும்ப தலைவியோட பேர். அதுக்கப்புறம் குடும்ப அட்டை எண்,
குடும்ப அட்டை எண்ணா ரேஷன் கார்டோட எண், ஏற்கனவே நம்ம ரேஷன் கார்டில் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் திருமண நிலை, திருமணம் ஆனவர்னா ஆனவருங்கிற இடத்துல டிக் பண்ணுங்கள், ஆகாதவர்னா ஆகாதவருங்கிற இடத்துல டிக் பண்ணுங்கள், விவாகரத்து ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கைவிடப்பட்டவர்னா அந்த இடத்துல டிக் பண்ணுங்கள், விதவைனா அந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க, யார் என்னவா இருக்கீங்களோ அதை டிக் பண்ணிக்கலாம். தொலைபேசி எண், ஆதார் அட்டையில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் கண்டிப்பாக எழுதிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு ட்ரெயினிங்கில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, ஆதார் அட்டையிலையும் பேங்க் பாஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டும் கண்டிப்பாக ஒன்றாக இருக்கணும், அந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் தற்போது சொந்த வீடு வாடகை வீட்டில் வசிக்கிறவர்களா, நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீடு, சொந்த வீடு அப்படின்னா சொந்த வீடை டிக் பண்ணுங்கள், வாடகை வீடு அப்படின்னா வாடகை வீடை டிக் பண்ணுங்கள். இதில் இன்னொரு சந்தேகம் வரும், ஏங்க நான் வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன், அதுக்கு நான் மின் இணைப்பு எப்படி எழுதுறதுன்னு கேட்பீங்க. வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி மாவட்டம் கேட்டிருக்கும், நீங்கள் திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல், திருப்பூர்னா திருப்பூர், யார் யார் எந்தெந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட பேரை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் தற்போதைய மின் இணைப்பு எண், இங்கேயே கொடுத்துருக்காங்க தற்போதைய மின் இணைப்பு எண். சில பேர் நான் வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன், எந்த நம்பர் எழுதுறது, எனக்கு வீடே இல்லை அந்த நம்பர் எழுதலாமான்னு கேட்பீங்க. நீங்கள் எங்கே குடியிருக்கீங்களோ அந்த வீட்டோட மின் இணைப்பு எண்ணை தாராளமாக எழுதிக்கலாம், அதில் எந்த வித சந்தேகமும் வேண்டாம். சொந்த வீடு இருக்கிறவங்க தான் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நீங்கள் எந்த வீட்டில் எங்கே குடியிருக்கீங்களோ அதனுடைய மின் இணைப்பு நம்பரை கட்டாயம் எழுதணும். அதுக்கப்புறம் வங்கியின் பெயர், நீங்கள் பேங்க் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த வங்கியின் பெயர், இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படிங்கிறத தமிழில் ஃபுல்லாக எழுதுங்க. ஐஓபி அப்படிங்க ஐஓபி அப்படிங்கிறது கண்டிப்பாக எழுதக்கூடாது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படிங்கிறத தமிழில் முழுமையாக எழுதிக்கோங்க. என்ன பேங்க், கனரா பேங்க்னா கனரா பேங்க் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வங்கி கிளையின் பெயர், உங்களோட கிளையின் பெயர் என்ன, இப்போ எங்களுக்கு வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு இருக்கும் நரிக்கல்பட்டி, எங்களுக்கு கிளை நரிக்கல்பட்டி தான், அந்த மாதிரி உங்களுடைய கிளை எதுவோ அதை எழுதிக்கோங்க. வங்கி கணக்கு எண், இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ஏன்னா நம்மளுக்கு அந்த 1000 ரூபாய் பணம் ஏறுது அப்படின்னா நீங்கள் எழுதக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் வச்சு தாங்க அந்த பணம் ஏறும், அதனால நிதானமாக பொறுமையாக உட்காந்து அந்த வங்கி கணக்கு எண் முழுமையாக 16 டிஜிட் இருக்கும், முழுமையாக அதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் குடும்ப விவரங்கள், இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, 18 வயதிற்கு மேல், 18 வயசுக்கு மேல் இருக்கிறவங்கள மட்டும் இதில் எழுதலாம். இப்போ குழந்தை இருக்குது, 4 வயசு 3 வயசு 5 வயசு குழந்தை இருக்குது, 17 வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம எழுத வேண்டியது கிடையாது, ஏன்னா எழுதினாலும் நம்ம அதில் பதிய முடியாது, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களைத்தான் பதிய முடியும். அப்போ இதனால் நீங்கள் அது எழுத வேண்டியது இல்லை, 17 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் நேம் நம்ம இதில் எழுத வேண்டியதில்லை. குடும்ப உறுப்பினர்களின் பெயர், ஃபஸ்ட்டு தலைவியோட பெயர், அடுத்து தலைவனோட பெயர், அதுக்கப்புறம் 18 வயசுக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்களோட பேரை எழுதிக்கலாம். அவங்களுடைய வயது, யார் என்ன வயதோ அந்த வயதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த தொழில் இருக்காங்க, விவசாயம் பண்ணுறீங்கன்னா விவசாயம், கூலி வேலைக்கு போகிறீங்கன்னா கூலி வேலை, என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதலாம். மாத வருமானம், நீங்கள் எவ்வளோ மாத வருமானம் வாங்குறீங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக எழுதிடுங்க. சில பேர் இதில் இன்னொன்று என்னென்னா, 1000 ரூபாய் காசுக்காக, 1000 ரூபாய் காசுக்காக 10 வருஷம் 20 வருஷம் சம்பாதிச்சு வாங்கின தோட்டம் காடு சொத்து எல்லாத்தையுமே இல்லைன்னு சொல்லி எழுதுறீங்க. எழுதுகிறாங்க நிறைய பேர் எழுதுகிறாங்க, அது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்யக்கூடிய செயல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின சொத்து,
இது வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது உண்மையாலுமே ரொம்ப நல்ல விஷயங்க. அதை எல்லாருமே நம்ம வந்து தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. 1000 ரூபாய்க்காக 10 லட்சம் ரூபாய் சொத்தையவே இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான செயல். அதனால் உண்மையாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எழுதுங்க. அடுத்து வருமான வரி. வருமான வரி கட்டுறீங்கன்னா கட்டுறேன்னு எழுதுங்க, இல்லைன்னா இல்லைன்னு எழுதிக்கலாம். அடுத்து உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதா, ஆம்னா ஆம்னு எழுதுங்க, இல்லைன்னா இல்லைன்னு எழுதுங்க. அரசு திட்டத்தின் மூலம் நிதி உதவி பெறப்பட்டதா, கவர்மெண்ட்டில் நிறைய பேர் லோன் வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஆம்னா ஆம்னு எழுதுங்க, இல்லைன்னா இல்லைன்னு எழுதிக்கலாம். எழுத வேண்டாம், நீங்கள் டிக் பண்ணிங்கனாலே போதுமானது. குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்த நிலம் உள்ளதா, நிலம் இருந்துச்சுன்னா ஆம், இல்லைன்னா இல்லை. ஆம் எனில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் சேர்த்து 5 ஏக்கருக்கு மேல் நஞ்சை நிலம் உள்ளதா இருக்குதுன்னா டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணிடுங்க. 10 ஏக்கருக்கு புன்சை நிலம் உள்ளதா, இதில் கேட்டிருக்கிற கேள்விக்கு டிக் மட்டும் பண்ணிங்கன்னா போதுமானது. குடும்ப உறுப்பினர்கள் யாரிடமாவது கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் உள்ளதா, இருந்துச்சுன்னா ஆம் டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே கீழே ஒரு 13 இது கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இது எல்லாம் நான் உறுதிமொழி, இந்த உறுதிமொழி உண்மை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கையெழுத்து போட போகிறீங்க. நான் உண்மையாலுமே இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியலை. சீரியஸாக இது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இல்லாதவங்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்களுக்கு இந்த பணம் கொடுக்குது. உண்மையாலுமே ஒரு நல்ல திட்டம்தான், அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். 1000 ரூபாய்க்காக நிறைய பேர் கார் வச்சுருக்கிறவங்க, வண்டி வச்சுருக்கிறவங்க, அதை டிராக்டர் வச்சுருக்கிறவங்க, நல்ல வசதி இருக்கிறவங்களே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிட்டு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்கிறீங்க. தயவு செஞ்சு அதை யாரும் அப்படி பண்ணாதீங்க, அந்த பணம் இல்லாதவங்களுக்கு போகட்டும். ஏன்னா இதில் கவர்மெண்ட் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.